வா ரகு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உட்கார். அந்த பெட்டிய எடு. தாம் பூஜை பண்ண நாகலிங்க மரத்துல என்னைக்கு மஞ்ச கொடி ஆடுதோ அன்னைக்குதான் தாம் பெட்டிய திறக்கணும்னு சித்தரோட உத்தரவு. இனிமே இது உன்னுடைய சொத்து. படி. நாகலிங்க சித்தனின் சூக்கும தேகத்தில் 14,000 கோடி சூரியர்கள் உதித்த பஞ்சமி நாளில் சங்கரநாடியில் பிரகாசித்த நாககாளியின் வாக்குகள் இவை என தெரிந்து கொள்வாய். சித்தர் மூலமா நாககாளி அம்மா சொன்ன வாக்குப்பா இது. இதை கேட்கறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மேல படி. யூத சித்தன் 18-50 என்னும் கணக்கின்படியாக வெள்ளை பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டுக் கொள்ளும் பூங்காவனத்தை காட்டுவாள் காளி. ஆனால் விய வருஷத்திலன்றோ 3 வர்ணங்களும் வானம் பார்க்கும் வழி இருக்கிறதென மாகாளி சொல்கின்றாள். யூத சித்தன் இயேசு பிரானு சொல்லுது சாமி. 18-50 கணக்கின்படினா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 1850 வருஷம்னு அர்த்தம். அந்த வருஷத்துலதான் சித்தர் இதை எழுதி வச்சிருக்காரு. வெள்ள பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டதுன்னா வெள்ளக்காரங்களோட நாம சண்டை போட்ட நேரம். விய வருஷத்துலதான் நம்ம நாட்டு மூவரண கொடி ஆகாசத்துல பறக்கும்னு எழுதி வச்சிருக்காரு. விய வருஷம்னா உங்க இங்கிலீஷ் கணக்குப்படி எது தம்பி? 1947. சித்தர் எழுத்தப்படி நடந்துச்சுல்ல. மேலப்படி. விடுதலை ஆன பின் தேசத்தின் விதிகளை கேட்பாய். வெடிகளின் சத்தத்தில் கொடிகள் போர்த்தும் உடல்கள் சிதறும். இதாவது புரிஞ்சுதா? கொடி நீங்க சாமி சொன்னது நம்ம தேசிய கொடியே. புரிஞ்சுதுங்க. டேய், சித்தர் சொல்றது நம்ம தேச தலைவர்களை பத்தி. மகாத்மா காந்தியில் ஆரம்பிச்ச வெடிகுண்டு சத்தம் இப்ப ராஜீவ்காந்தி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுவரை நடந்தது போக இனியும் ஒன்று கேட்பாய். காளியின் கட்டளை இது என நீ தெரிந்து கொள். நாகலிங்கனின் புனித விருட்சத்தில் மஞ்சள் கொடி ஆடும்போது நாககாளி கோவிலின் சக்கரங்களுக்கு சக்தி ஏறும். பீடம் பிரகாசமடையும். தீர்த்த சுனை தெய்வீகமடையும். மஞ்சள் கொடி ஆடியதிலிருந்து வரும் பௌர்ணமி நாளில் உற்சவ நேரத்தில் ஒலிக்கும் 7வது கோவில் மணியோசையின் போது கருணை ஒளி வெள்ளமாக 10 கோடி ஒருவருக்கு கண்முன்னே தெய்வம் காட்சியளித்திடும். தெய்வம் நேருக்கு நேர் தரிசனமாகும் முன் 7 தினங்களில் தீர்த்தச்சுனையில் குளிப்போர்க்கு தீராத வியாதிகள் தீரும், மாறாத கவலைகள் மறையும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நேருக்கு நேர் வரப்போகிறது. ஓம் சக்தி. கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா பிளீஸ்? லோக்கியா மேடம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான். அதனால அவர் நேருக்கு நேர் வருவாருங்கிறத நம்ப தயாரா இல்ல. 150 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுனதுங்கிறீங்க. ஏன் முந்தா நாள் கூட எவனாவது ஒருத்தன் பழைய பேப்பர்ல இப்படி கிறுக்கிருக்கலாம் இல்லையா? முதல்ல மெட்ராஸ்க்கு போய் இதை நான் லேப்ல டெஸ்ட் பண்ண போறேன். அண்ட் ஒன் மோர் திங், காணாம போன எங்க அப்பாவுக்கும் உங்க கூட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சு, கடவுள் நேர்ல வரமாட்டாருமா? போலீஸோட நான் தான் நேர்ல வருவேன். வட போலாம். ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுட்டு நேரா ஃபாரஸ்ட் போயிடுவேன். டே ரகு, நீ தனியா போறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா.
கவலைப்படாத, தேவைப்பட்டா நானே காண்டாக்ட் பண்றேன், அப்போ வந்தா போதும். டேக் கேர். ஹலோ பத்மா. ஹலோ ரகு. இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதோட கரெக்ட் பீரியட் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன இது? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லணுமா? ஆமா, கோவில டெஸ்ட் பண்ணி யாராலையும் கரெக்டா சொல்ல முடியலையா? நீ யாரு டெஸ்ட் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லு. உனக்கு கடவுள்னா எப்பவுமே கிண்டல் தான். கிண்டல் பண்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கிறீங்க. சரி, அதை விட முதல்ல டெஸ்ட் பண்ணி வை, நான் போன் பண்ணிட்டு வரேன். ஓகே. பத்மா, டெஸ்ட் பண்ணிட்டியா? இந்த டாக்குமெண்ட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? டாக்குமெண்ட் ஏஜ் என்ன தெரிஞ்சதா? இந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதான். அரிஷு, கண்டிப்பா இது பழைய டாக்குமெண்ட் தான். தேங்க் யூ. ரகு, இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ண போற? வேற என்ன, வழக்கம் போல சீனியர் ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ண போறேன். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு கடவுள் வர போறாருங்கிற விஷயத்தை வெளிய சொல்ல போறது இல்லையா? எதுக்கு? எதுக்கா? அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அருவியில குளிச்சா எல்லாரோட நோயும் குணமாகும். கடவுள் ஒரு பக்தருக்கு காட்சி தர போறாருன்னு எழுதியிருக்கே, இத மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இதுல எழுதியிருக்கத நீ நம்பறியா? நிச்சயமா, சித்தர் எழுதினதெல்லாம் உண்மையா நடந்திருக்கே. அப்ப அவர் சொன்னபடி கடவுள் கண்டிப்பா வருவாரு. இத என்னால நம்ப முடியல. உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, இது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இத நீ கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. எங்க அப்பா காணாம போனதுக்கும் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்த கும்பலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அந்த கும்பலை வச்சு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான்ட்டு தான் நான் இங்க வந்தேன். சோ இந்த சித்தர் அருவி கடவுள் வரப்போறாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பாய். வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் எழுதின நிகழ்ச்சி எல்லாம் உண்மையா நடந்திருக்கு. அதே மாதிரி கடவுளும் நிச்சயமா வருவாரு. இது எல்லா பத்திரிகையிலும் வரணும். இத பத்தி எல்லாருக்கும் தெரியணும். திவ்யா, நீ ஒரு ஃபேமஸ் ரைட்டர், உனக்கு நிறைய பத்திரிகைக்காரங்களை தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது சித்தரோட டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஆமா, ஏற்கனவே பத்திரிகையில எல்லாம் பெரிய மனுஷங்க சொல்ற பொய்ய படிச்சு ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. இப்ப செத்தவங்க பொய்யெல்லாம் படிச்சாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், எல்லா பத்திரிக்கை ஆபீஸையும் கொளுத்திருவாங்க. வாழ்க்கையில கடைசி நம்பிக்கையும் போனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே, கடவுளாவது வந்து காப்பாத்த மாட்டாராங்கிற நம்பிக்கையில தான். நான் உயிருக்குயிரா நேசிக்கிற நவீன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை எப்படியாவது அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். நவீன் உன்னோட காதலை மாத்திரம் இல்ல, நாடறிஞ்ச ஒரு பாடகரும் கூட. அவரோட அம்மாவும் சாதாரண படிப்பறிவு இல்லாத பொம்பளை கிடையாது. நவீன் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே சீஃப் டாக்டர். அவங்கள இந்த விஷயத்துல கன்வின்ஸ் பண்றது உனக்கு அவ்வளவு சுலபம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், சித்தரோட டாக்குமெண்ட் எல்லா பத்திரிகையிலயும் பெரிய நியூஸா பிரபலம் ஆனாதான் நவீனி அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி நான் அவரை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போக முடியும். சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற அந்த கேன்சர் பேஷண்ட் ஏதோ அபத்தமான ஸ்டேட்மெண்ட் கிடைச்சதுங்கிறதுக்காக எங்கேயோ காட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறியே, கொஞ்சமா அது அறிவு இருக்கா உனக்கு? என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற உண்மையான ஃப்ரெண்டா இருந்த இந்த உதவி நீ செய். ஒண்ணு, இந்த நியூஸ் பத்திரிகையில வர மாதிரி பண்ண. இல்ல, நவீன் செத்த அடுத்த நிமிஷமே நானும் செத்துட்டேங்கிற நியூஸ் நீயே பத்திரிகையில படிப்ப. ஹே பத்மா, என்ன இது பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் எனக்காக மட்டும் சொல்ல, நீயும் அந்த கோயிலுக்கு வந்தேனா உனக்கு போன கண் பார்வை கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். சரி, நீ முட்டாளா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட், அதனால நான் இதை செய்யறேன். ஆமா, நீ சொன்ன புத்தரோ சித்தரோ அவர் எழுதின டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு? மிஸ்டர் ராகு. எஸ். ஐ அம் திவ்யா, நான் ஒரு ரைட்டர், உங்க கொலீக் பத்மாவோட ஃப்ரெண்ட்.
வாங்க. ஐம் சாரி, இந்த பக்கமா வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்த நீங்க ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் நாட் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இது ஏதோ ஒரு காட்டுக்கோகையில் எனக்கு கிடைச்ச டாக்குமெண்ட். ஆஸ் அன் ஆர்காலஜிஸ்ட், இதை நான் என் டிபார்ட்மெண்ட் தான் சப்மிட் பண்ணுவேன். பிரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சித்தரோட ஸ்டேட்மெண்ட்ல வர பௌர்ணமி அன்னைக்கு கடவுள் ஒரு உண்மையான பக்தருக்கு காட்சி தருவார்னு எழுதியிருக்கிறதா பத்மா சொன்னா. நீங்க சொல்றபடி டாக்குமெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அது ஒரு ஹையர் ஆபீசருக்கு போய் அவங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்க அதை பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள பௌர்ணமியும் போய் ஒருவேளை கடவுள் இருந்தார்னா அவரும் வந்துட்டு போயிடுவார் இல்லையா? வந்துட்டு போகட்டுமே, எனக்கு என்ன? அப்படி கடவுள் இருக்கிறதா இருந்தா உண்மையான பக்தர் யாருன்னு அவருக்கு தெரியும்ல. அந்த பக்தர் எங்க இருக்காரோ அங்க போய் காட்சி தந்துட்டு போகட்டுமே. காஃபி ஜோக் அடிக்கிறீங்களா? உங்களை மாதிரி கடவுள் பக்தி இதெல்லாம் பொய்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா தெய்வ நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் நம்ம நாட்டுல அதிகம். அவங்களோட உணர்வுகளுக்கும் நம்பிக்கைக்கும் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. தயவு செஞ்சு சித்தரோட டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நானே நம்பாத ஒரு விஷயத்த ஏற்கனவே மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்க கிட்ட சொல்லி அவங்களையும் முட்டாளாக்கணுமா? நீங்க படிச்சவரு, உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சேன். நீங்க இவ்வளவு பிடிவாதக்காரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அப்பா அந்த காட்டுல தான் காணாம போயிட்டதா பத்மா சொன்னா. ஒருவேளை இந்த நியூஸ பப்ளிஷ் பண்றதால அவர் திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கல இல்லையா? இப்ப முட்டாள்தனமா பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஐம் சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். போன கறி என்னமா ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி மோகினி பங்களாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆமா, ரகுவ பாத்தியா? அவர் ஊர்ல இல்லையா? ஓ, வருவா, நிச்சயமா வருவா. ஒரு முக்கிய அறிவிப்பு. பொதிகமலை சாரலில் ஒரு காட்டு பகுதியில் உள்ளே அமைந்திருக்கிறது நாககாளியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கோயில். அந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக சென்ற புதைபொருள் ஆராய்ச்சித்துறை வல்லுநர் திரு ரகுநந்தனுக்கு அபூர்வமான தகவல்கள் கிடைத்துள்ளன. காட்டு பகுதிக்குள் இருக்கும் இந்த கோயிலுக்கு செல்லும் வழி மிக கடுமையாக உள்ளது. இருந்தாலும் பக்த கோடிகளின் வசதிக்காக தமிழக அரசாங்கம் பல வசதிகளை செய்து தந்துள்ளது. ஆன்மீக நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி. பொதிகைமலை அருகே உள்ள நாககாளியம்மன் என்ற பழைய கோவிலில் வரும் பௌர்ணமி அன்று தெய்வம் நேரில் தோன்ற போவதாக நம்பப்படுகிறது. கடவுளே நேர்ல காட்சி அளிக்க போறாருன்னு டிவி பத்திரிகைகள் எல்லாம் தைரியமா போய் சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்ல சர்வனா, நம்ம அப்பாவி ஜனங்கள்ல அது உண்மைன்னு நம்பிடுவாங்க. பக்திங்கிற பேர்ல பணக்காரனுங்க பண்ற பித்தலாட்டம் தான் அது. ஜனங்க ஜாஸ்தி ஏமாறுற இடமே கோயில் தான். கூட்டாம் போக்கில் நடக்கிறதெல்லாம் கும்பிடுற தெய்வம் தான் கொடுக்குதுன்னு ஜனங்க நம்புறதுனால தான் கோயில்ல இவ்வளவு கூட்டமே கூடுது. எல்லாத்தையுமே ஆண்டவன் கவனிச்சுப்பார் நினைச்சு அவரு மேல பாரத்தை போட்டுட்டு இவன் உழைக்கிறத விட்டுட்டு சோம்பேறி ஆயிட்டான். ஆக மொத்தம் தன்னை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சவன் எப்படி அவர் விட்டுவான்? இப்பவும் சொல்றேன், இவ்வளவு பகிரங்கமா கடவுள் தோன்ற போறான்னு சொல்றாங்கன்னா அந்த கோயில்ல ஏதோ மேஜிக் பண்ணி யாரோ ஃப்ராடு ஒருத்தனை கடவுள்னு சொல்லி ஏமாத்த போறாங்க. இது வேணா நிச்சயம். இந்த அக்கிரமத்தை எல்லாம் இப்படி உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு வேடிக்கையை பார்க்கணும். அந்த கோயிலுக்கே விடுவிப்பு. அது வெடிச்சு சிதற வெளிச்சத்துல கடவுள் சக்தி எல்லாம் உண்மை இல்லைங்கறத ஜனங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் நம்ம இயக்கத்தோட கொள்கைக்கு மரியாதை கிடைக்கும். அந்த கோயிலை வெடிக்கிறதுக்கு 15 ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், டிஎன்எக்ஸ் 1 கிலோ, ரேடியோ, ரிமோட் இதெல்லாம் தேவைப்படும். எப்படியும் இந்த திட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படி புரட்டுறதுன்னு தான் புரியல.
நாங்க கடவுளுக்கு எதிரிங்க, அதனால உங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பணம் இதுல இருக்கு, வச்சுக்குங்க. தெய்வம் தோன்ற போகுதுன்னு பத்திரிகை எழுதியிருக்காங்களே, அந்த கோயில அங்க இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யாருடா அவங்க? புதுசா நம்ம இயக்கத்து மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் சொன்னானே, அது இவங்க தான். பணம் வச்சிருக்கவங்க ஜனங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாங்களா? சரித்திரத்துல இது வரைக்கும் நடந்தது இல்லையா? அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சியா? டோன்ட் வரி, நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்கள நம்பலாம். நான் போய் மத்த ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். அனல், நம்ம ஆளுங்களை ஏற்கனவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் விஷயத்துல மாத்திரம் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போன ஜென்மத்துல போலீஸா இருந்தாலும் அவங்க பார்வையில் நான் படமாட்டேன். போதுமா? என்ன பண்றது புரியல. கவலைப்படாத, ஏதாவது பாத்தி மாட்டாமல போயிட போகுது. எவனாவது மாட்டுவான், அவங்கிட்ட மொத்தமா தேத்திடுவான். பாத்தி மாட்டிச்சு பார். ஏய் நில்லடா. இதுதான் இறந்து போன தீவிரவாதியோட டைரியா? எஸ் சார். இதுல வரைஞ்சிருக்கிற கோயில்ல தானே கடவுள் வரப்போறாரு? எஸ் சார். சோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் காட். எஸ் சார். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது மின்சல்காருக்கு பாம்பு வச்சு அவரை கொன்னவங்களும் இப்ப கோயிலுக்கு விடுவிக்க பிளான் பண்ணவங்களும் ஒரே குரூப்பா தான் இருக்கணும். அந்த குரூப் வெடிகுண்டுகளை யூஸ் பண்றது இல்ல, ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நேரம் கொஞ்சமா தான் இருக்கு. அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி ஜனங்களையும் கடவுளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எஸ் சார். கோயிலை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் புறப்படுங்க. எஸ் சார். ஆ மிஸ்டர் ஹரி, இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. எந்த போலீஸ் ஆபீசருக்கு கடவுளை காப்பாத்துற பாக்கியம் கிடைச்சிருக்கு? அப்படியே கடவுள் வந்தாருன்னா உங்க ப்ரொமோஷனை பத்தி கேளுங்க. அத்தை, கடவுள் ஒரு வழி காமிச்சாரு. கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த அருவியில குளிக்க வச்சா அவருடைய கேன்சர் எல்லாம் பறந்து போயிடும். சாரிம்மா, நாளைக்கு ஆபரேஷன் டிசைட் பண்ணி. செஞ்சா அவர் முழுக்க குணமாயிடுவாரா? அட்லீஸ்ட் இன்னும் 6 மாசமாவது நம்ம கூட இருப்பா. அதுக்கு ஆண்டவனை நம்பினா அவர் ஆயுசுக்கும் நம்ம கூட இருப்பார். அத்த, ஆண்டவனா? எங்கிட இருக்கான் ஆண்டவன். அப்படி இருந்தானா அங்கே சாக கிடக்குறானே என் மகன், அவனை போய் பார்க்க சொல்லு. உருகி உருகி எத்தனை 1000 பாட்டு பாடியிருக்கான்,
ஒரு தெய்வம் விடாம அதை தவிர அவன் என்னடி பாவம் செஞ்சான் இப்படி அல் பயசுல சாகிறதுக்கு. ஆண்டவனா ஆண்டவன் ஆண்டவன் நம்ம கூட விளையாடலாம், அவர் கூட நம்ம விளையாட வேணாத்த. என்ன நம்பி நம்பின நாககாளியம்மன் கோயிலுக்கு அனுப்பி வைங்கத்த, அவரை குணப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன். என் அளவுக்கு உனக்கு படிப்பும் இல்லை வயசும் இல்லை, இல்லாத ஆண்டவனை நம்புறதை விட நானே செய்ய போற ஆபரேஷன் தான் நான் நம்புவேன். நவ் யூ கேன் கோ. அத்த இத பார் பத்மா, நீ ஆஃப்டர் ஆல் நவீனுடைய காதலிதான், ஆனா நான் அவனை பெத்த அம்மா, உன்னை விட அவன் மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி இருக்கு. புரிஞ்சுதா? நவ் கெட் லாஸ்ட்.